Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button yum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Innikku grand samayal la ramalan nombu kanji eppadi seiyanumndra paakka porom. இதோட டேஸ்ட் வந்து எக்ஸாக்ட்டா மசூதியில எப்படி நோம்பு கஞ்சி கொடுப்பாங்களோ அதோட எக்ஸாக்ட் டேஸ்ட். அங்க இது எப்படி பண்ணனும்ன்றத பார்க்கலாம். ரமலான் நோம்பு கஞ்சி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிடணும். மூணு பச்சை மிளகாவை ரெண்டா உடைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கணும். அஞ்சு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணி இலை வந்து சின்ன சைஸ் வந்து ஒரு மூணு இலை எடுத்திருக்கேன். ஒரு இன்ச் பட்டை, ரெண்டு ஸ்டார் அனைஸ் எடுத்திருக்கேன். மூணு லவங்கம், மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். புதினாவை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணுற பெப்பர் எடுத்திருக்கேன் நான், அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். உங்ககிட்ட வந்து பெப்பர் தூள் இருந்தால் கூட நீங்கள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இப்போ வந்து இந்த பெப்பர் க்ரஷர் இல்லைன்னா நீங்கள் பெப்பரை வந்து இடிச்சு கூட போட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் 2 கப் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். பச்சரிசி வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கணும். பச்சரிசிக்கு பதில் ஜீரக சம்பா அரிசி சேர்த்தாலும் அதுவும் இன்னும் டேஸ்டாக இருக்கும் இந்த அரிசியை விட. இப்போது அரிசியையும் பருப்பையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பையும் இந்த தண்ணியில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை நல்லா ஊற வச்சிடணும். நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதை ஹீட் பண்ணிக்கணும். குக்கர் வந்து ஹீட் ஆன உடனே இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் இது, இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிடுறேன். நெய்யும் எண்ணெயும் காஞ்ச உடனே இதில் எல்லா மசாலா சாமானும் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, வெந்தயம், ஸ்டார் அன்னை, சேலக்காய், இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லா மசாலா சாமான் ஆட் பண்ண உடனே இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ண உடனே கருவேப்பிலையும் புதினாவையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலையும் புதினாவையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவையும் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கஞ்சியில் வந்து நான் வந்து மிளகாய் தூளேன்னு ஆட் பண்ணல, வெறும் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகணும்.
வெங்காயத்தை வந்து ரொம்ப ஸ்லைஸ் ஸ்லைஸாலாம் கட் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்ட உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் இந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் வந்து இதில் நல்லா ஃப்ரை ஆகணும். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோடனே இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு சிக்கனை இந்த மாதிரி நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு முடிச்சிட்ட உடனே நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி முடிச்சிட்ட உடனே குக்கரை மூடிட்டு இதை வந்து ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வைக்கணும். இப்போ 5 விசில் ஆயிடுச்சு. 5 விசில் கழித்து கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நோம்பு கஞ்சி நல்லா குழஞ்ச மாதிரி வெந்திருக்கு. நல்லா செமி சாலிடாக இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து நம்ம 2 கப் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிச்சா போதும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டோன்னா நல்லா தண்ணியாக இருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து நல்லா கொதித்த உடனே சோம்பு தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சோம்பு தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்ட உடனே இதில் வந்து பெப்பர் தூளை நல்லா க்ரஷ் பண்ணிடலாம். பெப்பர் க்ரஷர் இல்லாதவங்க பெப்பர் தூளை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா பெப்பரை வந்து நல்லா நசுக்கிட்டு கொஞ்சம் தூள் மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெப்பர் க்ரஷர் வச்சு போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூனாச்சும் நீங்கள் பண்ணணும். பெப்பர் தூள் ஆட் பண்ணிட்ட உடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நோம்பு கஞ்சி வந்து எக்ஸாக்டாக மசூதியில் கொடுக்குற நோம்பு கஞ்சி மாதிரியே இருக்கும். அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த நோன்பு கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குரான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.